அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லலாம் என்று இருக்கிறேன். ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். அவர்கள் மிகவும் நெருங்கிய நண்பர்கள். தங்கள் நட்பை மிகவும் மதிப்பவர்கள். ஒரு நாள் இருவரும் அருகில் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு காடு வழியாக சென்று கொண்டிருக்கின்றனர். வழியில் அவர்களை நோக்கி ஒரு நரி வந்து கொண்டிருக்கிறது. நரியை பார்த்தவுடன் நண்பர்கள் இருவரும் விலங்கிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக வேகமாக ஓடுகின்றனர். அதில் முதல் நண்பர் வேகமாக ஓடி ஒரு மரத்தின் ஏறி ஒரு கிளையில் அமர்ந்து விடுகிறார். இரண்டாவது நண்பர் வேறொரு மரத்தில் பாதி வரை ஏறுகிறார். அதற்கு மேல் அவரால் ஏற முடியவில்லை. அதற்குள் அந்த நரி வந்து இந்த இரண்டாவது நண்பர் இருக்கும் அந்த மரத்தின் அடியில் வந்து நின்று விடுகிறது. ஸோ பயத்தின் காரணமாக அவரால் மேலே ஏற முடியவில்லை. அதை முதலாவது நண்பர் தான் இருக்கும் மரத்திலிருந்து பார்க்கிறார். அவர் படும் அவதியை கண்டு கலங்குகிறார். இவரை எப்படியாவது நாம் காப்பாற்றி விட வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசனை செய்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறார், அந்த மரத்திலிருந்து தான் இருக்கும் அந்த மரத்திலிருந்து கீழே குதித்து வேகமாக ஓடுகிறார். இதை பார்த்த அந்த நரி அந்த இரண்டாவது நண்பர் இருந்த அந்த மரத்திலிருந்து வந்து இந்த முதல் நண்பரை நோக்கி வேகமாக ஓடுகிறது. இந்த முதல் நண்பர் வேகமாக ஓடக்கூடியவர். அதனால் அவர் வேகமாக ஓடி வேறொரு மரத்தில் ஏறி அங்கிருக்கும் ஒரு கிளையில் அமர்ந்து விடுகிறார். இந்த நரி சென்றவுடன் இந்த இரண்டாவது நண்பர் அவருக்கு சற்று தைரியம் வருகிறது. அவர் மேலே மரத்தின் மேலே ஏறி ஒரு கிளையில் அமர்ந்து விடுகிறார். இப்பொழுது இரண்டு நண்பர்களும் வெவ்வேறு மரத்தில் உட்கார்ந்து விடுகின்றனர். இதை பார்த்து இந்த நரி சற்று நேரம் அங்கு நின்றுவிட்டு சோர்வடைந்து சென்று விடுகிறது. நரி சென்றவுடன் இந்த இரண்டு நண்பர்களும் மரத்திலிருந்து கீழே இறங்கி வருகின்றனர். இரண்டாவது நண்பர் வேகமாக சென்று தன்னுடைய நண்பரை தழுவிக்கொண்டு தன்னை காப்பாற்றியதற்காக தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார். தக்க சமயத்தில் என்னை வந்து நீ காப்பாற்றினாய் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்துகிறார். அவருக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார். ஸோ இதற்கு பொருத்தமான குறள் என்ன என்று பார்க்கும்போது 788 திருக்குறள் நட்பியல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தில், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு, உடை நெகிழ்ந்தவனுடைய கை உடனே உதவி காப்பது போல, நண்பனுக்கு துன்பம் வந்தால் அப்போதே சென்று துன்பத்தை களைவதுதான் உண்மையான நட்பு. இதைதான் அந்த முதல் நண்பர் இரண்டாவது நண்பருக்கு செய்கிறார். நன்றி.